என் மண் என் மக்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்முடைய நிகழ்ச்சி முடியும் தருவாயிலே பிரதமர் அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், அழைத்திருக்கின்றோம். வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அந்தந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருக்குது, கிரைசிஸ் எப்படி இருக்குது, எமர்ஜென்சி இருக்குது, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கேட்ட டிசம்பர் முதல் வாரம் பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வருவது பற்றி அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி நாங்கள் சொல்கிற நிலைமையில் இல்லைங்கண்ணா. ஸோ அதிகாரப்பூர்வமாக பிரதமருடைய அலுவலகம் கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அண்ணா, முதல்ல வந்து அண்ணன் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் எதற்காக அதை சொன்னோம், நாங்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறது நம்ம பத்திரிகை நண்பர்கள்ட்ட பெருசாக பேசலான ஸ்டேஜில் நம்ம ஸ்பீச்சில் பேசியிருக்கோம். குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில் இரண்டு இடத்துல அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தொடர்ந்து நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். பெரியார் அவர்களை பொறுத்தவரை எத்தனையோ விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க, சமூக அநீதிகளுக்கு எதிர்த்து போராடியிருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது பெரியார் அவர்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ந்து அதை பேசி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புது பார்வையில் பார்க்குறாங்க. உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளியே போகிறீங்க, அதில் நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கன்னா, அதை வந்து தமிழக மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஸோ எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நாங்கள் இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறோம். மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை வைக்கிறோம். 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டளை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்கே இருக்காது. அதே போல் சில டிஎம்கே தலைவர்கள் நேற்று பேசுகிறாங்க, அப்போ பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க? பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளியே பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும். ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்கே இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும். எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது போவது கிடையாது. எந்த சிலைகளையும் நாங்கள் அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். பொது இடத்துல மக்கள் பார்க்குறாங்க, அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் எல்லாம் பொது இடத்துல இருக்காங்க. எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இந்த தலைவரை முழுமையாக பிடிக்கும், இந்த தலைவர் எனக்கு பிடிக்காது, இது ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்காக சொல்கிறேன்னா. காங்கிரஸ் கட்சி, திமுக நிறைய தலைவர்கள், கம்யூனிஸ்ட்லாம் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், ஒரு பெரிய ஒரு ஐடியோலாக், ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன்வைக்கிறேங்கண்ணா. சரி, பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வெளியே வைக்கலாமா? ஸோ இவர்களுக்கு ஒரு நியாயம், இந்து கோயிலுக்கு ஒரு நியாயம் கிடையாது. பெரியார் அவர்கள் மிக தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பலை, அது ரொம்ப அன்பாலட்டபிள் வார்த்தைகள். அது நான் சொன்னால் சில பேர் அஃபென்சிவாக கூட எடுத்துக்குவீங்க. அது நீங்கள் போய் சோ அவர்கள் சொன்ன கருத்தை கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதே போல் திமுக அலுவலகத்துக்கு வெளியே பக்கம் 21 அதில் பெரியார் சில விஷயங்கள் திமுகவை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை போய் திமுக அலுவலகத்துக்கு வெளியே வைப்போம். பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க, அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதை அவங்க ஒத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லைல்ல, பாரதிய ஜனதா கட்சி தப்பாக பேசுகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை அவமதிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை. பெரியார் அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ, பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம். அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில் கோவிலினுடைய கோபுரத்தில் 50 மீட்ரு, 60 மீட்ரு, 100 மீட்ருக்குள்ளே அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தைரியமாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அவர்களை யாருமே ஆனால் முடிச்சுட்டு பேசுகிறேங்க, முடிச்சுட்டு வரேன். பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசலை, பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில்லை. பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக கொடுக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும். பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கணும். கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பது தான் ஸ்ரீரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரகடனமாக சொல்லியிருக்கோம். இதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொன்ன கருத்துக்களை திரிச்சு அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் சவால் விடுறோம்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய கட்சி. இந்த அஃபெண்டிங் வேர்ட்ஸை அதே போல் ஒரு மாஸ்க்கு வெளியே வைக்க இந்த அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா? இந்த அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் இன்றைக்கி எதிர்கருத்துக்கள் சொல்கிறாங்களோ சர்ச்சுக்கு வெளியே வைக்கிறா ஒத்துக்குவாங்களா? இதுதான் எங்களுடைய பாயிண்ட். பெரியார் அவர்கள் எங்கே இருக்கணுமோ உயரிய கௌரவத்தோடு பெரியார் அங்கே வைக்கலாம். கோவிலுக்கு வெளியே வேண்டாம் என்கின்ற மக்களுடைய கருத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதை எங்களுடைய எலெக்ஷன் போல் பிளாங்காகவும் நாங்கள் வைக்கிறோம். அதை அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். கோவிலுக்கு வெளியே நாங்கள் இதை எடுக்கிறோம், நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதே போல் நாங்கள் இல்லை ஒத்துக்க மாட்டோன்னு அரசியல் கட்சிகள் சொன்னால், பெரியார் அவர்கள் உங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி சொன்ன கருத்துக்களை உங்கள் அரசியல் கட்சியினுடைய வாசலில் நீங்கள் வைக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், கோயிலுக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட கேள்விங்கண்ணா, ஏன்னா ப்ராட் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ணன் கேட்ட கேள்வி. அண்ணா அவங்க சொல்லட்டுங்கண்ணா, அவங்க இது ரெண்டும் ஒரே கேள்வியில் ரெண்டு கருத்துக்கள் பிரித்து பார்ப்பங்கண்ணா. முதல் கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும், மக்கள் முன்னாடி நாம் வைக்கிறோம், இதாங்க எங்கள் நிலைப்பாடு. எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வோங்கிறோம். இது ரெண்டு கருத்துக்கண்ணா. இப்போ இரண்டாவது கருத்து, இப்போ இந்து அறநிலைத்துறை பற்றி ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைக்கிறோம்? உதாரணத்துக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாருண்ணா. எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக அமைச்சரனுடைய செயல்பாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை 5334 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோங்கிறார். அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த அஃபிடவிட்டில், ஹிந்துத்துவ சக்திகள்ட்டிருந்து 162 கோடி ரூபாய் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு அவர்களுடைய அஃபிடவிட்டை நான் படிக்கிறேங்கண்ணா. அப்போ 5334 கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் மீட்டிருக்கோம் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர்த்த சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து முன்னணியின் இரண்டு பேர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த இந்துத்துவா குரூப்பு கிட்ட இருந்த 162 கோடி ரூபாய் மீட்டிருக்கோம். அப்போ மொத்தமாக மீட்கப்பட்டதில் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா என்பது 3%. மொத்தமாக மீட்கப்பட்டதில் 3% தொகை, அதாவது மதிப்பு இந்துத்துவா. அப்போ 97% என்ன? திமுக, அதை வெளியிடுங்க. நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண போலீங்கன்னா, நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறக்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன். திமுக வெளியிடுங்க, திமுக பேரை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் சொல்லுங்கள். காங்கிரஸ் பேர் சொல்லுங்கள். கட்சி சார்பில்லாத ஒரு கடையோ அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ யார் இருக்காங்க பேரை சொல்லுங்கள். இது முதல் சேலஞ்ச். இரண்டாவது, இன்றைக்கி வேதாரண்யம் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அபகரித்து வச்சுருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தலை? அபகரித்தவங்க பெயரை ஏன் பயன்படுத்தலை? அதனுடைய வேல்யூ மட்டுமே இந்த இந்துத்துவான்னு என்ன நீங்கள் 162 கோடி சொல்கிறீங்களோ அதனுடைய வேல்யூ மட்டுமே இதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன் சொல்ல மாட்டேங்க? ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்குலர் அரசினுடைய அமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கிறவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த பதவியில் போய் உட்கார. எதற்காக டார்கெட் பண்ணி சில பேரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க? அதை சேலஞ்ச் பண்ணுறது ரெண்டாவது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இது வந்து எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் கோவிலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு. அதே போல் இவர்கள் மீட்ட 5334 கோடியில் எத்தனை சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் மீட்டிருக்காங்க? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. அனைத்து சொத்துக்களுமே நான் சேகர் பாபன் எனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீதிமன்ற உத்தரவோடு கட்டாயமாக இதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்தபொழுது நீங்கள் மீட்டிருக்கீங்க. இது ஏதோ நீங்களாக போயெல்லாம் மீட்க. அதனால் அறநிலைத்துறை வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படும். எனக்கு திருவண்ணாமலை இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது 1000க்கும் மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் ஒரு இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்று நேற்று எஸ்பி அனுமதி கொடுக்குறார் திருவண்ணாமலையில். லேட் நைட் கூப்பிட்டு அனுமதி இல்லை, மேலிருந்து சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதற்காக தொண்டர்கள் போராட்டம் பண்ணுறாங்க? திருவண்ணாமலை கோவிலுக்கு வெளியே கட்டப்படுகின்ற காம்ப்ளெக்ஸ் என்பது கோவில் பணத்தை வச்சு கட்டுறாங்க, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் சென்டர். போராட்டம் பண்ணுறக்கு அனுமதி இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வார்சோன் மாதிரி பண்ணி கட்சி தலைவர் தொண்டர் வீட்டுக்கு போய் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. என்ன விதத்தில் நாயங்கன்னா, நான் அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதே போல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் பேசுகிறோம், கோவிலிருந்து, கோவில் பராமரிப்பிலிருந்து,
அறநிலைத்துறையினுடைய 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, 6% ஆடிட்டிங் காஸ்ட், 18% தாண்டி இவங்க வசூலிக்கிறது. அறநிலைத்துறையினுடைய பில்லு முதன் முதலாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்த பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அசம்பிளியில் அறநிலைத்துறை பற்றி என்ன பேச்சு பேசினாரோ அதற்கு நேரெதிராக இன்னைக்கு அறநிலைத்துறை இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்கு. அதே பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை மூலமா மக்கள்கிட்ட வைக்கிறோம். அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், ஆனால் அறநிலைத்துறை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். இப்படித்தான் ஒரு ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாங்க. இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட். அறநிலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட். சில தலைவர்கள் சொல்கிறாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுகிறாங்க. அண்ணே, சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன்.